அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கதையாடல் நிகழ்ச்சியில் வாசகசல் நடத்துகிற இந்த கதையாடல் நிகழ்ச்சியில் வந்துட்டு மறுபடியும் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுவும் இன்னைக்கு உயிர்மை அச்சிதழில் வந்துட்டு வெளிவந்த கார்த்திக் பாலசுப்ரமணியன் எழுதின வடு சிறுகதை பற்றின ஒரு சின்ன உரையாடல் தான். கார்த்திக் பாலசுப்ரமணியம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ சமீபத்தில் 2021 யுவ புரஷ்கார் அவார்டு சாகித்ய அகாடமியில் வந்துட்டு வாங்கினார். அவரோட நட்சத்திர வாசிகள் புத்தகத்துக்காக அவர் வந்து கிடச்சிச்சு. ரொம்ப அதாவது மென்பொருள் துறையில் சார்ந்த அவங்க வந்து எந்த மாதிரியான கஷ்டங்கள் அனுபவிக்கிறாங்கங்கிற பேஸ் பண்ணி அந்த புக் எழுதி அவர் அதுக்காக அந்த பரிசு வாங்கினார். இதுவும் இந்த கதையும் வந்துட்டு அதை பேஸ் பண்ணினா ஒரு பிளாட்ஃபார்ம் தான் சொல்லணும். ஆக்சுவலாக வந்துட்டு இது கதையோட சுருக்கம், அப்போ கதையை ஃபுல்லாக சொல்லலை, கதையோட சுருக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு ஆன்சைட்டுக்கு வந்துட்டு அவர் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறாரு. போகிற இடத்துல வந்துட்டு தெரியாதனமாக வந்துட்டு தன்னோட பணத்தை வந்து இழந்துடுறாரு. ஏன்னா இப்போது நம்ம இந்தியா மாதிரி எல்லா கண்ட்ரியும் வந்துட்டு பயங்கர சேஃபாலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. என்ன சொல்கிறதுனா ரொம்ப டெக்னிக்கலாக அரசு ஈவன் போலீஸ் இவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சுமே நிறைய திருட்டு கொள்ளைகள் வந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா நாடுமே வந்துட்டு எல்லா வகையிலும் பாதுகாப்பாக இருக்கும். வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு அதை பற்றின அலர்ட் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கும் வந்துட்டு அந்த மாதிரி அலர்ட்லாம் சொல்லி விடுறாங்க. 2 மாதம் ஆன்செட்காக போகிறாரு. அவருக்கு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும், ரொம்ப பத்திரமா இருக்கணும், கேஷ் ஃப்ளோலாம் அதிகமாக வச்சுக்காம ஜாக்கிரதையாக போயிட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி அலர்ட்லாம் பண்ணி அனுப்புகிறாங்க. பட் இருந்துமே ஒரு எதிர்பாராத சந்தர்ப்பத்தில் வந்துட்டு அவர் அந்த பணத்தை வந்துட்டு தொலைச்சிட்றாரு. அது தொலைக்கிறது வந்து பார்த்தோம்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். என்னென்னா ஒரு ஏடிஎம்மில் போயிட்டு பணம் எடுக்க வேண்டியது இருக்குது, போட்டு பணம் எடுக்கிறாரு. எடுக்கும்போது பணம் கவுண்ட் ஆகிற சவுண்ட் வருது, பட் ஆனால் பணம் வெளியில் வரல. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பின்னாளுக்கு அர்ஜென்ட் படுத்துறாரு. எடுங்க டக்கு அப்படின்ற மாதிரி அர்ஜென்ட் படுத்துறாரு. இவர் திரும்பவும் வந்து பார்க்கும்போது ஏதோ ஹேங் ஆகிடமா இருக்குது. அவரே வந்து மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு. எகெயின் பாஸ்வேர்டு கேட்குது. சரி பாஸ்வேர்டு போடுங்க அப்படிங்கிறாரு. இவரும் பதட்டத்தில் வந்து 2வது பாஸ்வேர்டு போடுறாங்க. அந்த பதட்டத்தில் நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு ஸ்க்ரீன் வந்து க்ளோஸ் ஆகி திருப்பி கார்டு வெளியில் வந்து திரும்பி நம்ம கார்டு இன்செர்ட் பண்ணதுக்கப்புறமா தான் செகண்ட் டைம் பாஸ்வேர்டு கேட்கும். அந்த ஞாபகம் இல்லாமல் ஒரு டக்குன்னு பாஸ்வேர்டு கொடுத்துட்றாரு. அகெயின் கேஷ் கவுண்டிங் சவுண்ட் கேட்குது, பட் ஆனால் பணம் வரல, கம்ப்ளீட்லி பிளாக்டு. என்னென்னு சொல்லி பேங்க்கில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தோம்னா கேஷ் வந்து வாஷ் அவுட் ஆகிடுச்சு அவரோட அக்கௌண்ட்லேருந்து. இது என்னடா அது ஒரு இது வந்துட்டு நூதனமான டெக்னிக்கலான ஒரு திருட்டு. இதை எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியல. ஈவன் அந்த கார்டுக்கு வந்துட்டு இன்சூரன்ஸ் இருக்குது. ஏன்னா இது இந்தியாவிலேருந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கார்டு. 2 மாதம் தினமும் 12 மணி நேரம் உழைக்கிறதுக்காக நான் தனக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை வந்துட்டு இழந்துட்டோன்ற ஒரு மனவேதனையிலேயே வந்துட்டு அவர் இருப்பார். மனவேதனைனா காசு போயிடுச்சு தான், ஆனால் அந்த காசு இன்சூரன்ஸ் மூலியமாகவும் உங்களுக்கு வரும், கம்பெனி கிளைம் மூலியமாகவும் கூட அவருக்கு வந்திருக்கும். பட் இருந்தாலும் ஒரு அஜாக்கிரதையில் ஒரு வெளியில் வந்த இடத்துல நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அது வந்துட்டு வந்தாலுமே அது அவர் உழைச்சி சம்பாதிக்கல. இது நேரடியாக அவர் செலவு பண்ணுற இந்த பணம் தான் அவரோட ஏர்னிங். பட் ஆனால் இப்படி அன்எக்ஸ்பெக்டடாக இப்படி தொலைச்சது வந்துட்டு அவரால் ஜீரணிக்கவே முடியாது. அதே மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க போவாங்க, அவங்களும் ஒரு ஃபார்முலா வந்துட்டு ஒரு எஃப்ஐஆர் வாங்கிப்பாங்க. அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதுக்கு பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அதுக்கப்புறமாவும் வந்து இவருக்கு அந்த ஞாபகமாகவே இருக்கும். பார்க்குற இடமெல்லாம் வந்துட்டு அந்த பின்னால் நிற்கிறவங்களை வந்து நல்லா கவனிச்சிருப்பாப்பில்ல. ஏடிஎம் இல்லை சென்டரில் வந்துட்டு பின்னால் நிற்கிறவனை நல்ல உயரமாக ஒரு அந்த முகத்தை அவனால் மறக்கவே முடியாது. புருவத்தில் வந்து வடு இருக்கிற மாதிரியான ஒரு முகம் இருக்கும். அந்த முகத்தை மறக்கவே முடியாது. பார்க்குற இடத்துலலாம் அவன் நிற்கிற மாதிரி தோணும். அந்த பணம் இழந்தது அவனை அவங்களை வந்து அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். தன்னோட ஒரு செலவுக்குமே, ஏன்னா அவங்க வந்து எடுத்தோடனே கேஷ் ஃப்ளோ வேண்டாம், சரி ஃப்ரெண்ட்ஸோட மணியை யூஸ் பண்ணிட்டு டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், ஒரு தடவையும் ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்துட்டு நம்ம பேமெண்ட் ஏன்னா ட்ரான்ஸ்லேஷன் சார்ஜஸ்லாம் ஆகுது இல்லைங்களா, அதுக்காக வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம டோட்டலாக ஃப்ரெண்ட்ஸோட இதில் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு மாற்றி விட்டலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் வந்து பண்ணியிருப்பாப்பில்ல. கடைசியில் பார்த்தா தன்னோட குழந்தைக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ எது வாங்கினாலும் தன்னோட ஃப்ரெண்ட்ஸை நம்பி இருக்கிற மாதிரியும் இந்த பணத்தை வந்து நம்ம டோட்டலாக திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்கும். பணம் வருது இல்லைன்னு சொல்லலை, பட் ஆனால் அந்த தொலைச்சது அந்த மொமெண்ட் வந்துட்டு டோட்டலாக அந்த ட்ரிப்போட மூடையே ஸ்பாயில் பண்ணிடும். நம்ம ஒரு டூர் போகிறோம், சின்னதாக வந்துட்டு ஒரு காரில் வந்துட்டு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகுது, யாருக்கும் உள்ள ஒன்றும் ஆயிருக்காது, பட் ஆனால் ஒரு சின்ன கீரல் விழுகுது, காரில் ஒரு சின்ன கண்ணாடி உடஞ்சிருந்தால் கூட நமக்கு அந்த குதூகல மனப்பான்மையே நம்மளுக்கு அன்றைக்கி போயிடும். அந்த டோட்டல் டேவோடதே போயிடும். இது ஒரு சின்ன ட்ரிப்பு, பட் ஆனால் இது 2 மாதம் ஒரு ஊரில் இல்லை ஒரு நாட்டை விட்டு நீ ஒரு நாட்டுக்கு வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நீ ரொம்ப நல்லா வேலை செஞ்சுருக்க, ஒன் யூ ஹாவ் அ குட் பிரெயின் சொல்லிட்டு அந்த ஊருக்காரனால் பாராட்டப்பட்டு அது மூலிமா வந்துட்டு ஒரு சம்பாரித்த பணத்தை வந்துட்டு கண்ணு மிக்கிற நேரத்தில் திருடிட்டு போனதை அவரால் தாங்கிக்கவே முடியாது. சரியாக தூக்கம் இல்லாமல் திரும்ப திரும்ப அந்த முகமும் அந்த உருவமும் அவங்களுக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது அவரால் தாங்கவே முடியாது. இது கண்டிப்பாக இது ஒரு என்ன சொல்கிறதுனா உளவியலாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க.
எப்படா அந்த ஊரை விட்டு போகலாம், எப்போ அந்த அங்கேருந்து நம்ம வெளியில் வரலாம், எந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணோம் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிவிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வர மாதிரியான ஒரு கதை தான் இந்த மாதிரி முடிஞ்சிருக்கும், அதை வர மாதிரி கதை முடிஞ்சிருக்கும். பட் இதில் வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு நம்ம வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சாஃப்ட்வேர் ஃபீல்டு வந்து ரொம்ப என்ன அவங்களுக்கு என்னப்பா ஜாவா சுந்தரேசன் மாதிரி 3 மாதத்துக்கு ஒருக்கா ஜம்ப் ஆகிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃபீலாக இருக்கும். பட் ஆனால் எவ்வளோ ப்ரெஷர் கடையில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு ஆன்சைட் போகிறதுனா என்ன, ஒரு ஊரை விட்டு ஒரு ஊருக்கு ஃபேமிலி எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறாங்க. இதுவாது 2 மாதம் ஷார்ட் பீரியட் அப்படிங்களா, ஒரு லாங் டைமில் போகிறாங்க, 2-3 இயர்ஸ் போகிறாங்க. நம்ம அந்த ஊரை பற்றி அந்த நாட்டை பற்றி எதுவுமே தெரியாமல் ஸ்டார்டிங்கில் தேவையில்லாததுக்கு செலவு பண்ணியோ இல்லை தேவையில்லாத இடத்துல பணத்தை இழந்தோ திருப்பி அதை சம்பாரித்து கெயின் பண்ணி அந்த ஊரில் ஸ்டாண்ட் பண்ணுறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. கோயம்புத்தூர்லேருந்து சென்னையிலேருந்து ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சாதாரணமான விஷயமும் கிடையாது. அது வந்துட்டு ரொம்ப சிக்கல்குரியது. யார் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, இது நம்மளுக்கு செய்யலாமா, இது வேணாமா, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம எதுக்கு காசு கேட்குறாங்க, ஒரு டாக்ஸிக்காரங்க எக்ஸ்ட்ரா கேட்டால் கூட நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது என்ன ஆகும்னா வெளியூர்லேருந்து வர்றவங்களுக்கு வந்து அப்படி மென்டலி வந்துட்டு அவங்க பயங்கரமாக டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. இவரும் அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகி திரும்பி வர மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த கதையை படிச்சுட்டு கார்த்திக்கிட்ட நான் பேசினப்ப இது என்ன, இது எனக்கு கஷ்டம், இது ரொம்ப டச்சிங்காக இருந்தது, இது எப்படிங்க, இது உண்மை கதை தானா அப்படின்னு கேட்டேன் நான் அவர்கிட்ட. பாதி உண்மை, மீதி வந்து புனைவு. கிட்டத்தட்ட அவர் அந்த பணத்தை தொலைச்சிருக்காரு. எனக்கு அதை கேட்டது பயங்கர ஷாக். உங்களுக்கு கஷ்டமாக இல்லையானா என்னையால் என்ன பண்ண முடியும், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல, அந்த ஊரில் அப்படி தான் இருக்காங்க. பட் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ எப்படி வந்துட்டு இந்த ஜிம்பாவேக்காரங்க மொசாப்லேருந்து வந்தவங்க எல்லோரும் வந்து இந்த மாதிரி பழைப்புக்காக வராங்க, சரியாக வந்துட்டு அவங்க அவங்களால் சம்பாதிக்கவும் முடியறதில்ல, என்ன சம்பாதிக்கிறதுன்னு தெரியல, இந்த மாதிரி திருடு வழிப்பறியில் இந்த மாதிரி இது பண்ணுறாங்க. ஏற்கனவே அவங்க ஒரு ட்ரிப்பு ஒரு டூர் போன இடத்துல பார்த்தோம்னா பூட்டி இருக்கிற காட்டில் காரை உடைக்காமல் லாக் எடுக்காமலே அந்த கேமராவை திருடிட்டு போயிடுவாங்க. பொருளாக எடுக்கும் போதாவது இது யார் திருடினாங்கன்னு எல்லாத்துக்கும் ஒரு செயின் லிங்க் இருக்கிறதுனால ஒரு 15% இல்லை 25% காசை கொடுத்து அந்த பொருளை எடுத்துறாங்க. பட் காசாக போச்சுன்னா அது வர்றதுக்கு வாய்ப்பே இருக்கிறதில்ல. இது இந்த மாதிரி சம்பவம் நிறைய நடந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு அது ஒரு அன்சேஃப் ஜோன் மாதிரி இருக்குது, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு அவங்க அதை மீன் பண்ணுவாங்க. பட் அந்த பணத்தை தொலைச்சவங்களுக்கு தான் அந்த வேதனை தெரியும். உண்மையிலே வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு இலக்கியவாதியாக நான் இந்த ஊரை விட்டு போகவே விரும்பலை, நான் இங்கே தான் இருக்க விரும்புகிறேன்னு அவர் கரெக்டாக சொல்லியே முடிச்சிட்டாரு. வேணாங்க நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்ம பெஸ்ஸாம் இங்கேயே இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி அவர் க்ளோஸ் பண்ணிட்டார். பட் ஆனால் ரொம்ப பெரிய வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கும் இது வாசிக்கிறவங்களுக்கும் அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் போய் அங்கே நம்ம கொண்டு போன நம்ம சம்பாரித்த மொத்த பணத்தையும் இழந்துட்டு நிற்கிறதுங்கிறது சின்ன விஷயம் கிடையாது. சம்பாதிக்கலாம், திருப்பி சம்பாதிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் எப்படி நம்ம ஒரு 100 ரூபாயை தொலைச்சாலும் பர்ஸில் இருக்கிற 100 ரூபாய் ஞாபகம் வராது, தொலைச்ச 100 ரூபாயை பற்றி தான் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். அது ஹியூமன் மென்டாலிட்டி. 100 ரூபாய்க்கு அப்படி இருக்கும்போது இது என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ அதை நிதானமாக அந்த ஊரை விட்டு வெளியில் போகும்போது உட்காந்து ஏர்போர்ட்டில் உட்காந்து நிதானமாக யோசிப்பாப்பில். ஸோ நம்ம இது எங்கே மிஸ் பண்ணோம் அப்படிங்கும் போது தான் ஸோ இந்த மாதிரி கார்டு போடுற இடத்துல மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது நம்மள அந்த பதட்டத்தை வந்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி அவங்க ஸ்பாயில் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சொல்கிறதுனா வெளியில் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு இது தெரியறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. அண்ட் நம்ம ரொம்ப செக்யூர்டான ஒரு கண்ட்ரியில் இருக்கோம் அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சுது. டாப் சேஃபஸ்ட் கண்ட்ரீஸ் இன் இந்தியான்னு பார்த்தோம்னா டாப் 20 இந்தியா வரலைங்கிறது உண்மைதான். ஆனால் இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட் கண்ட்ரி, அதை நம்ம யாராலையுமே மறக்கவே முடியாது. திருடுறது எல்லாமே நடக்கும், சின்ன விஷயத்தில் வந்துட்டு ஏமாத்துறாங்க தான். ஆனால் இந்த அளவுக்கு வந்துட்டு நூதனமாக திருடுறவங்க வந்துட்டு நம்ம ஊர் அங்கே இருக்கிறத விட கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். ஸோ இந்த கதையை தான் வந்து நான் படித்து உங்களுக்கு இதில் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.